了多灾。嗯，哟，என்னைய ஒரு மாதிரியா இருக்க? நான் ராசியே இல்லாதவன் குப்பம்மா. மாடு வளர்த்த மலடா போச்சு, ஆடு வளர்த்த ஆத்தோடு போச்சு, கோழி வளர்த்த புலி கொண்டு போச்சு, வேற என்னத்தை நான் வளர்ப்பேன் குப்பம்மா? ஆடு மாடு நாலு கால் ஜீவன், கோழி ரெண்டு கால் ஜீவன், எதுக்கும் ஒத்தக்கால் ஜீவன் ஏதாவது இருந்தா முயற்சி பண்ணு. ஒத்தக்கால் ஜீவனா? உன் காலை உடைச்சிட்டு உன்னையே தான் முயற்சி பண்ணணும். என்ன சாப்பிடுற பிரியாணி? கொண்டா பிரியாணியா? உன் கடை ரேட்டு 10 ரூபாய் ஆச்சா? என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்குது. 5 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி குடுமா? பரவாயில்லையா, பிரியாணி புல்லா சாப்பிடு. உனக்காக நான் ஆப்ரேட்ல. அது என்ன நியாயம்? அவருக்கு மட்டும் ஆப்ரேட்? யோ, அவர் பாதிக்கப்பட்டவரியா, அதனால தான் ஆப்ரேட். சாப்பிடியா? ஏன் அழுகிற? உப்பு, இத பார்த்த உடனே என் கோழி குஞ்சு ஞாபகம் வருதுமா? அதெல்லாம் பிரம்மையா, நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் அப்படி தோணுது. சாப்பிடு சாப்பிடு. பிரியாணி எப்படி இருக்கு? இத்தனை நாள் நீ செஞ்சதுல இன்னைக்கு தான் ரொம்ப டாப். இனிமே நீ அடிக்கடி எப்படியாவது கஷ்டப்பட்டு இது மாதிரி பிரியாணி செய்யணும். நீ ஏன் சொல்லிட்டேல? செஞ்சிடுற. அடிக்கடி செய்யணும். செய்யறண்ணா. டீ போட போடுறேன். என்னையா கூட எல்லாம் புதுசா இருக்கு? கோழியும் புதுசு, கூடையும் புதுசு. இந்த கோழிகளை இந்த கூடைக்குள்ள வச்சு கட்டிட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் அந்த புளியால என்ன ஆட்டவும் முடியாது, அசக்கவும் முடியாது. என்னமா இது அக்கிரமம் ஆகுது? ஊரே இந்த புளிய பார்த்தா பயந்துகிட்டு இருக்கு. நீ என்னடா மாலெல்லாம் போட்டு விளக்கேத்தி வச்சிருக்கிற? புலிதான் எனக்கு குல தெய்வம். இன்னைக்கு என் கடை ஓஹோன்னு நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இதுதான். இந்த புலிதான் உனக்கு குல தெய்வமா? எனக்கு இது ஜென்ம விரோதி. இதுக்கு நான் தான் எம. நீ வேணும்னா பாரு, என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அத்த. ஐயோ, என்ன பார்த்து ஏன் இப்படி எல்லாரும் பயந்து ஓடுறாங்க? தோல்ல மாட்டிருக்கிற பைய பார்த்துட்டு ஊசி போட வந்தாலும் நினைச்சிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க போல இருக்கு. பைத்தியக்கார ஜனங்க. ஐயோ, யாரோ வெளியிருக்காரன் போல இருக்க. அட, மெகாபோனு. ஹலோ ஹலோ, யாரும் பயப்படாதீங்க, நான் ஊசி போடுற ஆள் இல்ல. எல்லாரும் தைரியமா வெளியே வாங்க. இந்த கத்து கத்துறத பார்த்தா ஒருவேளை புலி வரட்ட வந்தவனா இருப்பானோ? ஆமா ஆமா, இருந்தாலும் இருக்கும். மகாஜனங்களே, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? சத்தியமா சொல்றேன், என்கிட்ட ஊசி இல்ல. பெட்டிய ஒண்ணா திறந்து காமிக்கவா, இல்ல பைய திறந்து காமிக்கவா? ஊசி இல்ல இல்ல இல்லன்னு சொல்றல. நேரம் கிட்ட நேரத்துல வந்து அதை திறக்கிறேன் இதை திறக்கிறேங்கிற சரியான திருக்கிற அற்பம் போல இருக்க. நான் பயந்துட்டு போயிருவேன் நினைச்சீங்களா? அதான் இங்க நடக்காது. நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். என் பேரு மதன கோபால், சொந்த ஊர் தஞ்சாவூர். எனக்கு ஏதாவது ஆச்சு, எங்க அப்பா அம்மாக்கு தகவல் கொடுத்துருங்க. வழிகிடுச்சேன். புலியா
எனக்கு பயமா இருக்கு, என்ன முடியும்? அப்படி இறங்கினா உடம்புல காயமாயிடும், நான் இறங்க மாட்டேன். புசாரி, புளிய நேரம் விரட்டி இருப்பாங்கல்ல, போனவங்க வந்தா தான் தெரியும் எத்தனை பேர் குறையறாங்கன்னு. நீயும் போயிருக்கலாம், நீ இல்லாம நான் எப்படி போவேன்? யாரையாவது குழா போட்டாலும் மரத்து மேல எப்படி கீழே இறங்க? யார் இருந்தாலும் இல்லப்பா, நான் தண்ணி எடுக்க போகும்போது புலி வந்துருச்சுப்பா, பயந்துட்டு வந்து மரத்துல ஏறிட்டேன். இந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அந்த புலிக்கு பயந்து இவனும் வந்து மரத்து மேல ஏறிட்டான். யோ, அதான் புலி போயிடுச்சு இல்ல, இறங்கி வர வேண்டியதானே. எங்க ஒரு ஏணி கிடைக்குமா? ஏணியா எதுக்கு? இறங்கிறதுக்கு தான். ஏறும்போது ஏணி வச்சா ஏறுங்க. இல்ல, மேல ஏறதுக்கு இந்த பொண்ணு தாவணி போட்டுச்சு, அதை பிடிச்சி ஏறிட்டேன். மறுபாப்பியா பாப்பனுக்கு பயிர் எடுத்துட்டு தம்பி. புலிய விரட்ட வந்துட்டு நீய பயந்து மரத்து மேல ஏறிட்ட. அப்படி புலிய விரட்டாளா? நானா? பின்ன பயப்படாதீங்க, எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு அந்த கத்து கத்துனீங்க. நான் ஊசி போட வந்தாலும் நினைச்சிட்டு நீங்க எல்லாம் பயந்துட்டீங்களோன்னு தான் நான் அப்படி சத்தம் போட்டேன். அப்படின்னா நீ யாரு? நான் ஒரு விவசாய அதிகாரி, கவர்மெண்ட்ல இருந்து என்ன இந்த கிராமத்துக்கு புதுசா போட்டிருக்காங்க. அப்படியா? இது தெரியாம ஏதேதோ நினைச்சிட்டோம். ஆமா தம்பி, இந்த ஊர்ல எத்தனை நாள் இருப்பீங்க? 6 மாசங்க, அதுக்குள்ள என் வேலை முடிஞ்சிருங்க. 6 மாசம் எங்க தங்குவீங்க? அத நீங்க தாங்க சொல்லணும். எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா, பனிக்கட்ட ஒரு சின்ன ரூம் இருந்தா போதுங்க. தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், சாப்பாட்டுக்கு எப்படி? உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. வீட்டுக்கு ஒருவேளை சோறு போட்டா கூட 6 வருஷம் தள்ளலாமே. நல்ல ஆளுப்பா. ஆமா, போட்டுக்கிறதுக்கு துணியாவது கொண்டு வந்திருக்கியா? இல்ல, அதுவும் ஓ கொண்டு வந்திருக்கனே. அட பாவி பசங்களா. ஏய் ஏய் நிலமா இதுக்கெல்லாம் போய் ஒரு ஆபீசர் தேவையா? பேப்பல் அடிச்சு நான் நிலத்தை நட்டாம எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. மாடு வளர்த்தே மலடா போச்சு, ஆடு வளர்த்தே ஆத்தோட போச்சு, கோழி வளர்த்தேன் புலி கொண்டு போச்சு. எப்ப பார்த்தாலும் அந்த புலி என் வீட்டையே குறி வச்சுட்டு வருது. நீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லித்தான் ஆகணும். எனக்கு நாட்டாம இந்த புலி விஷயத்தை எப்படி எப்படி ஊர் ஜனங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இதுக்கு நாம ஒரு நல்ல முடிவெடுக்கணுங்க. ஆமாங்க, கலெக்டர் கலெக்டர் பார்த்து உடனடியா நம்ம கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வரணும். யோ, நடக்கிற விஷயத்த சொல்லுங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன் எப்ப வர்றது? அதுக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த புலி காலி பண்ணிட்டு போயிடும். இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் அந்த வேம்பு வேட்டைக்காரன் தான். ஆமாங்க, அவன் ஒருத்தனுக்கு தான் புலிய பெரட்டி போட்டு அருவாளால வெட்டக்கூடிய தைரியம் இருக்கு. எல்லாம் சரியா? வேம்பு ஊர் ஊரா சுத்துறவன், இப்ப அவன் எந்த ஊர்ல இருக்கான் யாருக்கு என்ன தெரியும்? வேம்புவை கொண்டாடுறது என் பொறுப்புங்க. எப்படியாவது அந்த புலிய கொல்லடும், அதுதான் என் லட்சியம். என்னையா சாப்பிடுறீங்க? என்னென்ன இருக்குன்னு சொன்னா தானே என்ன சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியும். இட்லி வடை தோசை இடியாப்பம் பூரி புட்டு, இதெல்லாம் வயசான டிக்கெட்டுங்க சாப்பிடுறது. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது ஒத்து வராது. கோழி பிரியாணி இருந்தா 3 பிளேட் கொண்டு வாயா. அது ஒண்ணுதாயா? இல்ல, உப்பம்மா கோழி பிரியாணி ஹோட்டல்னு பேர் வச்சுட்டு அது இல்லன்னா எப்படி? யோ, கோழி விலை எல்லாம் ஏறி போச்சு, பிரியாணி போட்டு கட்டுப்படி ஆகல, அதுதான் விட்டுட்டேன். விலையெல்லாம் பாத்தேன்னா கடை போனி ஆகாது, இழுத்து மூட வேண்டியதுதான். வாங்கடா போலாம். கோழி பிரியாணி இல்லையாம அப்புறம் நீ அங்க உட்காந்துட்டு வாயா போலாம். யா இருங்கய்யா. கண்ணங்களா, உங்களை வச்சுதான் நான் தொழிலையே தொடங்க போறேன். நீங்க தான் எனக்கு நல்ல ஆதரவு தரணும், பெரிய பெரிய முட்டையா போடணும். என்னங்கடி, உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே, நல்லா சாப்பிடுங்க. ஐயோ, நேரம் கால தெரியாம டமுக அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்களே. ஐயோ, Thank you.
என் கோழி குஞ்ச பாத்தீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த மாதிரி பொண்ணக்காரன் தேவையில போயிட்டு இருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் கோழி கொஞ்சம் பாத்தீங்களா, அக்குறி கொஞ்சம் பாத்தீங்களான்னு கேட்டுக்கிறிய. அம்மாடி, அவங்களுக்கு வேணும்னா அவங்க பொண்ணு பெருசா இருக்கலாம், எனக்கு என் கோழி குஞ்சு தான் பெருசு. அது அது கோழி குஞ்ச புலிகளை தூக்கிட்டு போயிருக்கோம். புலி கிளியா? ரொம்ப கிளியா இருக்குத. இம்மா பெரிய ஊர்ல அந்த புலிக்கு என் கோழி குஞ்சு தானா கச்சுது? அதுக்கு வாஜி பேதி வந்து சாவா. ஐயா, அண்ணில இருந்து பூசாரி எப்ப உங்க பையனை பார்த்தாலும் கோமலத்தை கையிலேயே புடிச்சிட்டு அழையறாருங்க. முதல்ல அவனை கண்டிச்சு வைங்க.